எஸ்பி வேலுமணியின் கையை உடைத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்காததால் ஏற்பட்ட விபரீதம் அதிர்ச்சியில் எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது எஸ்பி வேலுமணி கையில் காயத்துடன் உள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த புகைப்படத்தை பார்த்து பல அதிமுக தொண்டர்கள் தங்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு அடுத்து அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருப்பவர்தான் எஸ்பி வேலுமணி. கோவை மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையாக மாற்றிய தளபதிகளில் ஒருவர்தான் எஸ்பி வேலுமணி என்றே சொல்லலாம். தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா, கழக அமைப்பு செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் என பல பதவிகள் இவருக்கு உள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி ஜெயலலிதா காலம் தொட்டு முக்கிய அமைச்சராக பதவி வகித்து வந்தவர்தான் ஆவார். எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அதிமுகவில் உள்ள அமைச்சர்களிலேயே வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வரும் சாமர்த்தியசாலி வேலுமணி என்றால் மிகையல்ல என்றே சொல்லலாம். மக்கள் செல்வாக்கிலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எதையும் துணிந்து செய்யும் ஆற்றல் கொண்டவர்தான் எஸ்பி வேலுமணி. நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எஸ்பி வேலுமணியை எதிர்கொள்வதற்காக செந்தில் பாலாஜியை களத்தில் இறக்கினார் முதல்வர் ஸ்டாலின். வேலுமணிக்கு நிகராக ஆற்றல் படைத்தவர் திமுகவில் ஒருவர் என்றால் செந்தில் பாலாஜி தான் என்பதில் முதல்வர் அந்த முடிவை எடுத்தார் எனலாம். இதனால் திமுக அங்கு கணிசமான இடங்களில் வெற்றி கட்டது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவே கைப்பற்றியது. தமிழகம் முழுவதும் திமுக வென்றாலும் கொங்குவில் மண்ணை கவ்வியது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எஸ்பி வேலுமணி தான். அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணியின் கோட்டையான கொங்குவில் ஓட்டை போட்டவர்தான் செந்தில் பாலாஜி. அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையாக கட்டிக்காத்து வந்தவர்தான் எஸ்பி வேலுமணி என்பதே அதற்கு காரணம். ஆனால் மீண்டும் கொங்குவை அதிமுகவின் கோட்டையாக்குவதற்கான அத்தனை பணிகளிலும் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். எதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது அது நிரூபிக்கப்படும் என்று கொங்கு மண்டல அதிமுகவினர் கூடி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட கொங்கு மண்டல மாஜி அமைச்சர்களை குடிவைத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றோர் மீதான பழைய வழக்குகளும் தூசி தட்டப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் இரவு கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் தனது காரிலிருந்து இறங்கும் போதே தவறி விழுந்ததாகவும் அப்போது கையில் முடிவு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்தது. அவர் இறங்குவதற்கு முன்னர் வேறு ஒருவர் கார் கதவை திறந்து விட்டதால் எஸ்பி வேலுமணி எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததாக கூறப்பட்டு வந்தது. இதனால்தான் அவரது வலது கையில் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த தகவல் உண்மையில்லையாம். எடப்பாடிக்கு நெருக்கமான அமைச்சர்களின் முக்கியமானவர்தான் எஸ்பி வேலுமணி. சசிகலாவை அதிமுகவில் சேர்க்காததற்கு காரணமே எஸ்பி வேலுமணியின் அழுத்தத்தால் மட்டுமே எடப்பாடி சசிகலா இணைப்புக்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார். இதனால் கோபமடைந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சசிகலாவுக்கு நெருக்கமானவர்களும் எஸ்பி வேலுமணி மீது கடும் கோபத்தில் உள்ளனர். இந்த கோபத்தில்தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எஸ்பி வேலுமணியின் கையை நேற்று நள்ளிரவில் உடைத்துள்ளனர். இது பற்றி வெளியில் தெரிந்தால் உட்கட்சி பூசல் என்று அதிமுகவிற்கு அவப்பேறு ஏற்படும் என்று கருதி காரிலிருந்து கீழே விழுந்ததாக சமாளித்து வருகிறார் எஸ்பி வேலுமணி என்று தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சசிகலாவால் எஸ்பி வேலுமணிக்கு ஏற்பட்ட விபரீதம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.